श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निकृतांत सदाकृति इससे वाक्कृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान जनस्वरूपम् विज्ञान विश्राण अवद्रवीक्षम् दयानिधिं शरण्यम् एवं भयक्रीवमहं प्रपद्ये। சங்கல்ப சூரியோதயத்தில் இதுக்கு முன் வாரத்தில் பாண்டிய தேசத்தினுடைய திறமையை பார்த்தோம். இந்த பாண்டிய தேசத்தில் அழகர் எழுந்துகள் இருக்க அங்கே இருக்கிற மூத்தர பெண்கள் நடஜட்டா பரிசூன்யா விபாத்தின் சமமாக இருக்கிற கங்கையை காட்டிலும் இது பெருமை வாய்ந்ததாக இருந்திருக்கான். இப்போ அங்க வடக்கெல்லாம் பெருக்கெடுத்து ஓடுகிற கங்கா ஜலம் வந்து சிவனுடைய முடி சடையனுடைய சம்பந்தப்பட்டதாக இருந்திருக்கு. ஆனால் அது இல்லாத பெருமான் திருவடியிலேருந்து சாந்தா வந்ததாக இருந்திருக்கிறது, பேசுகிற திறமையோடு இருந்திருக்கிறது. இங்க இருக்கிற எம்பெருமான் குமாலரின் சோலை அழக சுந்தர பாகு எல்லா விதமான புருஷார்த்தங்களையும் அளித்துப்பதாக இருந்திருக்க அவருடைய அனுகிரகத்தினாலதான் பிரம்மா பிரம்மலோகத்தை ஆள்பவராக இருந்து கொண்டிருக்கின்ற சிவபெருமானும் கூட எட்டு மூர்த்திகளுக்கு எடுத்துக்கொண்டு உமாதேவியோடு கூட சுயேட்சையாக விகரித்துக் கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி சொன்னார். தேவராஜ்யம் ஏற்பட்டதும் தேவேந்திரனுக்கு இந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். ஆகையால நம்ம எப்படிப்பட்ட புருஷார்த்தங்களை பிரார்த்தனை பண்றோமோ அத்தனை புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லவராக இந்த எம்பெருமான் எழுந்திருக்கிறார் என்பது வரைக்கும் இதற்கு முன்பு நாம் பார்த்தோம். இப்படி சகல புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறது. இந்த இடத்துலயே இருந்து நாம தியானம் பண்ணலாமா? சம புருஷார்த்தமாக சொல்லப்படுகிற மோட்சத்துக்காக தானே இப்ப இந்த உபாசனம் பண்றோம், தியானம் பண்ணணும். இங்கே இருந்துட்டு தியானம் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு தெற்க பாக்குறது விவேகம். மதுரையிலிருந்து அந்த திருமாலிருந்து சொல்ல அழகர் எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசத்திலிருந்து தெற்புக்க தெற்குல பார்த்தாக்க நலஹஸ்த நிவேதிதை ருதக்ரைஹி ஹிமவன் மந்தர மேரு விஞ்சதுங்கைஹி ஹரிசக்ர பத கிரமைரசீதன்னை உததேர் உர்மிகணம் ருணத்திசேது. அப்படி திரும்பி பார்த்தாக்க அங்கே திருவண தெரியப்பான். திருவணன்றது சேத்து, இந்த திருப்புல்லாணி அந்த அங்கே இருக்கிற சேத்து. அந்த திருவணை நலஹஸ்த நிவேசிதை ருதக்ரைஹி, நலஹஸ்த நிவேசிதை ருதக்ரைஹி நலன்ற ஒரு ஒரு வானர் அவராலே உருவாக்கப்பட்டது நலஹஸ்த நிவேசிதமாக இருக்கு. இது மாத்திரமில்ல, அந்த நலனால கையினால் நலன் கையினாலும் கட்டப்படுது. ஹிமவன் மந்தர மேரு விந்த சிருங்கை என்ன வெறும் அப்படியே சேர்த்து வாயிடுமன்னா அங்க எவ்வளவு தூரத்திலேருந்து இருக்கிற பர்வத்தங்களுடைய சிகரங்கள்லாம் கொண்டு போட்டிருக்காரு. வானரங்கள்லாம் மொத்தமா கொண்டு வந்து போட்டது. ஆகையால ஹிமவத் பருவத்திலேருந்து இருக்கிறதெல்லாம் கூட மேறு பருவத்தம் ஹிமவத் பருவத்தம்னு சொல்லி அந்த சிருங்கங்கள்னாலே அந்த கொடுமுடிகளாலே
கட்டப்பட்டதாக இருந்திருக்கு. இடத்துல வானரம், வானரருடைய சக்கரம்னா வானரங்களுடைய சைன்யம். அந்த வானர சைன்யம் இருக்க அதனுடைய அடிவைப்பு எல்லாம் அந்த வானர சைன்யங்கள்லாம் அது மேல நடந்து போச்சு. அந்த ஹரிசக்கர பதக்கிரம் இது இந்த வானர சைன்யங்கள்லாம் நடந்து போனதுனால இந்த இடம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஹரிசக்கர பதை ரசீதன் உதகே ஊர்மிகணம் ருணத்தி பேசு, உதகே ஊர்மிகணம் ருணத்தி பேசு. அது அழியாமல் இருந்து அந்த கடல்ல இருக்கிற அந்த அலை இருக்க அந்த அலை அப்படியே தடுத்து வரது. இது இதுக்கு பெரிய விசேஷமான விஷயம். இப்போ இதை சொல்லச்சு ரொம்ப அத்தியுதமான ஒரு தன்மை. ஒரு சேர்ப்பு கட்டுறதுன்னா எப்படி கட்டணும்ன்றதுக்கு காண்பிக்கும். இந்த அந்த காலத்துலாம் எகிரி கூடி அதாவது ஒரு மண்ணை பிசையறது, மண்ணை பிசைஞ்சு கட்டுறதுன்னு வரத்து என்ன பண்ணோம்னாக்க, அந்த மண்ணை வந்து நல்லா செவர்லாம் மண்ணால் கட்டுவா, சுவர்லாம் அந்த மண்ணை மண்ணால் கட்டச்சு அந்த ஏரி மிதித்து அந்த மண்ணுக்கு ஒரு மார்த்தவத்தை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த மண்ணால் வச்சு சுவர் கட்டுறதுன்றது அந்த காலத்துலாம் வழக்கம். அந்த மாதிரி அந்த கட்டுறவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அந்த கட்டுறவனுக்கு இருக்கிற சாமர்த்தியத்தோட மாத்திரம் இல்லை, அதில் போடுற சாமகிரிகள் அந்த வஸ்து அந்த மண்ணனுடைய விசேஷமும் வேணும். அதை எப்படி இதுகளுக்கு சேர்ந்து கூட இருக்கிற வாழ்களுடைய சாமர்த்தியம் எல்லாமே சேர்ந்து தான் அந்த கட்டடத்துக்கு ஒரு நல்ல சோபையை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நலகஸ்தன் கற்றவன் பெரிய நலன், விசகர்மாவனுடைய பிள்ளை சிவனே வந்து நடர் வானரனாக இருந்திருக்க. இங்கு கொண்டு வந்திருக்கிற வஸ்துக்களோ திரவியங்களோ அங்கங்கே இருக்கிற பெரிய பெரிய மலைகளுடைய சிக்கரங்கள்லாம் கொண்டு வந்து போட்டிருக்க. இங்க கூட வேலை பண்றவா காரியம் பண்றவா யாருன்னாக்க, இது சாதாரண பூகம் இல்லை, ஹரிசக்கரம் இந்த வானர சைன்யமே இருந்திருக்கு. ஆகையால இந்த ஊர்மிகளும் தாராளமாக தடுத்து விடுறது. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டடம் வேறு யாராலையும் கட்ட முடியாது, அணையை கட்ட முடியாது, இதை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆகையால இந்த இடத்துக்கு விசேஷம், இந்த நலசயத்துக்கு விசேஷம்னு சொல்லி சொல்கிற மனுஷன் யோசனை பண்ணி பார்க்குற. இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணலாம்னு பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்கேன்னு தோன்றுறான். நலசேத நிபந்தன யந்திரித்த தரணிதர சிகர நிகராஸ்பாலன முகர முகரதர தட்சிணோதன்றதூர்மி கோஷ ஜர்ஜரித ஜானபத கர்ணரந்தே நாஸ்மின் அபிதேசே சமாதி சம்பவம் சம்பவாய சம்பாவயாமி அப்படின்ற. இந்த இடத்துல கூட தியானம் பண்றதுக்கு ஏற்ற ஒரு மனத்துல ஒரு பக்குவம் வராது என்ன பண்றது அப்படின்ற. இதில் சொல்லிச்சு இந்த சேது பற்றி ராமாயணத்தில் பெருமாளே சொல்றேன். இது எப்படி சொல்றேன்றது பார்க்கணும். புஷ்பக விமானத்தில் சீதா பிராட்டியை அழைச்சிட்டு வரட்டு காண்பிக்கிறேன். ஏதத்து திசதே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனஹா சேதுபந்த இதிக்யாதம் த்ரைலோக்கியேன பூஜிதம் ஏதத் பவித்ரம் பரமம் மகாபாதக நாசனம். ராமனுடைய வார்த்தை எவ்வாறு இதுக்கு சேதுபந்த இதிக்யாதம் த்ரைலோக்கியேன பூஜிதம். இதுக்கு சேதுபந்தம்னு பேரு த்ரைலோக்கியேன பூஜிதம், மூன்று லோகத்துல இருக்கிறவர்களாலேயும் கொண்டாடப்பட்டதாக இருந்துருக்கு இந்த சேதுபந்தம்ன்றது. ஏன்னா இது சாமான்யமா பண்ணக்கூடியது இல்லையோ இல்லையோ. ஆகையால இப்போ சொல்ற ஏதது பவித்ரம் பரமம் மகாபாத்தக நாசனம், இதுதான் பரம பவித்திரமானது, ரொம்ப பரிசுத்தமானது.
அதோட மாத்திரமில்ல, இத பார்த்தாலே போருமா எல்லா பாம்பும் போயிடுமா. அத்திர ராட்சச ராஜோயம் அஜகாதிகாம விபீஷணகான்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் வந்து ராட்சச ராஜா வந்த அப்படின்லாம் சொல்லி சொல்ற. ராமர் இந்த சேதுவுக்கு உண்டான பெருமையை ராமர் தன்னுடைய திருவாக்காலேயே சொல்ற வார்த்தை. தேச சேத்து மயாபத்தா சாகரே லவணார் நவே தவகேசோர் விசாலாட்சி நலசேது சுஷ்கரகாங்க. இந்த சேது உனக்காக நான் கட்டினேன் நான்னு ராமர் சொல்ற வார்த்தை. சீதா அக்னி பிரவேசம் பண்றதுக்கு முன்ன அப்ப ராமர் சொன்ன வார்த்தை வேற, இப்ப ராமர் சொன்ன வார்த்தை வேற. புஷ்பக விமானத்துல ஓரத்துல ஜன்னல் ஓரத்துல சீதா திராட்சிய உட்காசி வச்சுட்டு இவர் பக்கத்துல இருந்துட்டு ஒவ்வொரு இடமா காண்பிச்சுட்டு வரைச்சு இப்படி சொல்றேன், உனக்காக நான் கட்டின இந்த சேதுவை நீ பாரு அப்படின்னு. சாகரமற்றோபியம் வைதேகி வருணாலயம் அபாரமிவ கர்ஜந்தம் சங்க சுக்தி சமாக்குலம்னு சொல்லி பாரு. இது எவ்வளவு பெரிய சாகரம் இருக்கு, இது யாராலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கு உனக்காக நான் இதை கட்டினேன் நான் சொல்லி சொல்றேன். அப்போ அக்னி பிரவேசம் பண்றதுக்கு முன்ன நீ நினைச்சிக்காத, உனக்காக நான் சேது பந்தனம் பண்ணாம நினைச்சிக்காத. இக்ஷ்வாகு வம்சத்துல இருந்திருக்கிற ஒரு ராஜ வம்சத்துல பிறந்தவன் தன் மனைவியை கூட ரட்சணம் பண்ணிக்கிறதுக்கு தகுந்தவன் இல்லாமல் இருக்கிறான்னு ஒரு அவப்பெயர் வரக்கூடாதுன்னு தான் நான் இந்த சேதுவை கட்டினேன்னு சொன்னாயின்னு சொன்னேன். புஷ்பக விமானத்துல ஏறிந்து வரைச்சு அப்பா அந்த ஜன்னலோரத்துல அவளை உட்காந்து வச்சுட்டு அந்த சேத்துவை காண்பிச்சு உனக்காக கட்டின சேத்துன்னு சொல்றேன். இது என்ன ராமோ துவர்ணாபி பாஷத்தேன்னு சொல்றது, இது எப்படி இது அர்த்தம் பார்க்கணும். இது ஒரு சுவாரஸ்யம், அதாவது நாம கேட்கறதுக்காக சொல்ற விஷயம். இது ராமர் ரெண்டு வார்த்தை பேச மாட்டேன்ட்டுதான், இதுலயும் ரெண்டு வார்த்தை பேசல. அப்ப சொல்லி உனக்காக கட்டலன்னு சொல்லிட்டு இப்ப இவனுக்காக கட்டலன்னு சொன்னாக்க அது ரெண்டு வார்த்தை இல்லையா, துவர்ணாபி பாஷத்தேன்றது இல்லையா அப்படின்னு. ஆத்மானம் மனுஷம் மண்ணேன்னு சொல்லிட்டு அண்ண மனுஷனா நினைச்சுட்டு சொன்னிருவ, அதே மனுஷனா நினைச்சுட்டு இப்பவும் சொல்றது, ரெண்டும் மனுஷனா நினைச்சுட்டு சொல்ற வார்த்தை. அப்ப சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அப்பவும் இவர் தான் கட்டிங்கன்னு சொல்ற, இப்பவும் இவர் தான் கட்டினேன்னு சொல்ற. இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக கட்டினேன்னு சொல்றாரு, இப்ப சீதைக்காக பெருமை இந்த சேதுவை கட்டினேன்னு சொல்ற. இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பெருமையே சீதைனால தானே, அந்த சீதைக்காக கட்டினேன்னு சொல்றது. இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பெருமையை சேர்க்கறதுக்கு கட்டினேர்னா இந்த சீதையினால பெருமை அந்த சீதைக்காக கட்டினேன்னு சொல்றப்ப ரெண்டுத்துலயும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. இது ஏஇசிக்கொல்டு பி சி ஏஇசிக்கொல்டு சி அப்படின்னு சொல்ற மாதிரி இதுக்கு அர்த்தம் சொல்லணும். நலசேது நிபந்தன இயந்திரித்த தரணிதர சிகர நிகராலன செயற்பட்ட இந்த நலசேது இருக்க, இதனால கட்டினால இதுல போய் அலைகள்லாம் போய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அலைகள்லாம் போய் மோதறது. இந்த மோதறதுனால என்ன இருக்குன்னா, சாதாரணமா இருக்கிற இறைச்சலை காட்டிலும் இன்னும் பெரிய இறைச்சல் ஏற்படுறது. தரணிகர சிகர நிகராஸ்பாலன முகர தரன் தட்சிணோதன்ப தூர்மி கோஷ ஜர்ஜரித ஜானபத கர்ணரன்றே. இது இந்த சேத்து கரையில் வரைச்சு இந்த ரெண்டு பக்கமா அல்ல மோதறதுனால இந்த சப்தங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சாதாரண இருக்குமா இருக்கிற சமுதிரத்தினுடைய ஓசையை காட்டிலும் பன்மடங்கு ஓசையோடு இருக்கான். இந்த ஓசை இந்த தேசம் மொத்தத்திலையும் இந்த ஓசை நிரந்தரமா இருந்துருக்கு. இப்படி ஒரு பெரிய ஓசையெல்லாம் இருந்ததுன்னாக்கா அமைதியா இருக்கிற இடத்துல தான் தியானம் பண்ண முடியும். இந்த மாதிரி இடத்துல தியானம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாஸ்மின் அப்படி தேசிய சமாதி சம்பவம் சம்பாவையாமி. இந்த தேசத்துல கூட சமாதி அதாவது தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற நிலை ஏற்படும்னு தோணல, ஆகையில இந்த இடத்த விட்டுடு. அதுத பிராகுத்தரம்க்கு ரத பிரவர்த்தாம். இதுக்கு வடகிழக்கா நம்மளுடைய தேர ஓட்டு பாத்துக்கலாம் இன்னும் சொல்ற அவ விவேகம் சொல்ற தர்க்கன் உடனே அதுக்கு என்ன நம்ம போட்டலாம்னு போடுறேன். தர்க்கஹா ததா கிருத்வா தேவ இயம் புனகா
அவிரள நாளிகேர பங்கி பரிவிருத கிரமுக வன குகலிகா பரிமளான் ரஞ்சித பாந்தஜனகிருதயா சோழபூமி. இது சோழபூமி இங்க இருக்கு, சோழ தேசம் வருதன் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறேன். இந்த சோழ தேசத்துக்கு ஒரு ஏற்றம் இயம் புனகா அவிரள நாளிகேர பங்கி நெருக்கமா நிறைய தென்னந்தோப்பு நிறைய இருக்கான் இந்த சோழ தேசத்துல. அது தென்னந்தோப்போடு இருக்கிறோட மாத்திரம் இல்ல, அங்கங்க நடுவுல பாக்குமரத்தோப்பும் இருக்கான். அழிகேற பங்கி பரிவிருத்த கிரமுக வன குகலி கா பரிமளம்னு சொல்ற அந்த பாக்குமர தோப்பு, அந்த பாக்கு பட்டை எல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. இதுல இதுல ரொம்ப வாசனை, கம்முன்னு வாசனை அடிக்கிறதான். இந்த வாசனையும் இந்த காத்து தென்னந்தோப்பும் பாக்குப்பூக்கும் இது நடுவுல இருக்கு போயிடுற வழியில பார்த்தவனுக்கு அது கம்முன்னு வாசனை அடிக்கிறது. இதுல பார்த்தவன் அந்த யார் அந்த வழியில போறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் மனத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இந்த வழியில நடந்து போகச்சேயே சந்தோஷமா நடந்து போற மாதிரி இருக்கு இந்த சோழ தேசம் இருக்கு. இதை கொஞ்சம் பாருங்களேன், எங்கெங்கேனா இருந்து தியானம் பண்ணலாமான்னு அவ தர்க்க சொல்ற. அதை கேட்ட உடனே விவேகம் சொல்ற, பர்வதோ உலகே சோத்வேகம்னு எல்லா பக்கமும் பாக்குறேன், பார்த்துட்டு பயம் வந்துருப்பான். பயம் வந்துட்டு சொல்றா, இதா துவரிதம் அந்நத இதரிதம் அந்நத பிரகிணுதாரதே மத்ரதம் எதத்ர கவயச்சரஸ்யபடு சித்த பாடச்சராஹ ருத பிரகரண க்வண த்ருஹிண சுந்தரி நூபுர எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த பிரதேசத்துல இருந்து சீக்கிரமா கலப்புது, வேகமா பேர ஊட்டிண்டு போயிடு அப்படின்னா பயப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். எதத்திர கவையா சரந்தி அப்பட்டு சித்த பாடச்சராக இருந்தோம். இந்த இடத்துல பர நிறைய கவிகள்லாம் இருந்துருக்கா, கொஞ்சம் திருடமான எண்ணம் அதாவது மனசு இல்லாதவாளுடைய மனசெல்லாம் கரைக்கக்கூடியது, அதெல்லாம் திருடக்கூடியவாளாக இருந்துருக்கிற கவிகள்லாம் இருந்துருக்கான்னு சொல்றேன். அதாவது இங்க இருக்கிறவாள்லாம் வாக்குகள்ல ரொம்ப ஜாரம், ரொம்ப கெட்டிக்காரலாம். அதுவும் சோழ தேசத்துல இருக்கிறவா வாக்ஜாலத்துல ரொம்ப கெட்டிக்காரா, அவ பேசியே அந்த பேச்சிலேயே எல்லாரையும் மயக்கிடுவாளாம். குப்பேச்சோனி சோழி தென்னக்குட்டின்னா சுந்தலை என்று அவளுடைய வார்த்தைகள், சோழ தேசத்துல இருக்கிற பெண்களுடைய வார்த்தைகள் மாதிரி ரங்கநாதனுடைய நெத்திக்கட்டில் இருக்கிற அந்த மின்னச்சுமையை வளைஞ்சி இருக்குதான். இது தேசிகளும் சாதிக்கிற விஷயம். அது இதெல்லாம் பாகவதத்துல சொல்ற விஷயங்கள். கண்ணன் திருவாயிர்பாடியில இருந்து மதுரைக்கு போறா, இந்த திருவாயிர்பாடியில் இருக்கிற கோபியர்கள்லாம் சொல்றாளாம், இந்த கண்ணன் மதுரைக்கு போயிட்டா இனிமே நம்மளெல்லாம் எங்க தெரிஞ்சு பார்க்க போறான் அப்படின்னு. நகரஸ்திரீ அதாவது இந்த மதுரையில இருக்கிற பெண்கள்லாம் நகர ஸ்திரீக்கள், நகரத்துல இருக்கிற பெண்கள், அவளுக்கு வாக்ஜாலம் ரொம்ப அதிகம். அவ பேசி வார்த்தையிலேயே அவர் மயங்கி போயிட்டாருனாக்கா இடக்கை வழக்கை தெரியாத இருந்துருக்கிற நம்ம விஷயத்துல நமக்கு என்ன வார்த்தையா பேச தெரியறது, நம்ம விஷயத்த அவர் மறந்தே போயிடுவேன் கண்ணன்னு திருவாயிர்பாடியில இருக்கிற கோபியர்கள்லாம் சொல்றாளாம். இங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவாள்னாக்கா கொஞ்சம் இலகின மனசா இருக்கிறவா, அதாவது விலகின மனசுனாக்கா பகவத் தியானத்துல தீர்மானம், எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை பொருட்படுத்தாமல் அதையும் மீறி எந்திரமானையே தியானம் பண்றதுன்ற அந்த அளவு நிச்சய ஜானம் இல்லாதவர்களாக இருந்திருக்காள. அவ மனசெல்லாம் இவா திருடிடுவாளாம், அவ மனசுல வேற வழியில போக்கடிக்க பண்ணிடுவா. பகவத் தியானத்துல இருந்து வேற விஷயத்துல இவா பண்ற தோத்திரங்கள்னால வேற விஷயத்துல திருப்பி விட்டுருவான்னு அர்த்தம்.
திருத பிரகரண கோண திருகிண சுந்தரி நோபுர. இங்க இருக்கிற இவளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னாக்க, சரஸ்வதி எங்களுடைய சிலம்பொலிகள், அதாவது வேகமா சரஸ்வதி தேவி நடக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ காலில் வந்து கலங்க போட்டுருக்கா, இந்த கொலுசு போட்டு இருக்கச்சு, அந்த கொலுசனுடைய சப்தம் கேட்கறது ஜல் ஜல் ஜல்னு சப்தம் கேட்கறதா, அந்த சரஸ்வதியினுடைய சப்தம் மாதிரி சப்திக்கக்கூடிய வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்துருக்கா. இந்த சோழ தேசத்துல இருந்துருக்கிறவாள்லாம் திருத பிரகரண கோண திருகிண சுந்தரி நூபுர ஸ்வன பிரதய சூச்சனா சுபக சூக்தி விஷ்ணூத்தயா. இவாளுடைய வார்த்தை அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு. இந்த வார்த்தைகள்னால என்ன ஆகும்னாக்க, எல்லாம் இவாளுடைய மனசுலாம் அதே இவ வார்த்தையில மயங்கி போயிடும். மயங்கி போயிட்டாள்னாக்க, இவ எதுக்கு வந்தா என்ன பண்ணணும் நினைச்சுண்டு இந்த இடத்துல போயிருக்கான்ற எண்ணமே போயிடும். உங்களுக்கு கடைசியில வந்த காரியத்தையே மறந்து வேற என்ன சொல்றாளோ, இவ என்ன சொல்றாளோ, அந்த செயல்ல இவ இருந்துடுவா. ஆகையால இங்க இருக்கிறவாள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நமக்கு எல்லாம் பேச தெரியாது, நாங்க சோழ தேசத்துக்காரர்களோட நம்ம மாட்டையும் தவானாக்கா ரொம்ப கஷ்டம்ப்பா, ஆகையால இங்கேருந்து கலந்துடுவோம் நம்ம அப்படின்னு சொல்றாராம். இத்தரிதமன்யதாரதே மத்ரசம் எதத்ர கவயச்சரன் ஜபடு சித்த பாடச்சராக திருத பிரகரண கோண திருகிண சுந்தரி நூபுரன் ஸ்வன பிரதய சூச்சனா சுபக சுக்தி விஷ்ணோத்தய. இகங்களு சங்கமி சித்தி சங்கம சித்தி நிக்கத புருஷஸ்ய சித்தமபி வினக்ஷதி. இந்த தேசத்துல கணக்கு இருந்தவனாக்க, நாம பகவத்யானம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோமே, அது கொஞ்ச நஞ்சம் இருந்துன்னாக்கா அது கூட போயிடும். ஏன்னா இவ வார்த்தையினுடைய மயக்கினால இவ என்ன சொல்றாலோ அதிலே செய்யற மாதிரி நம்ம ஆயிடுவோமே தவிர, நாம இவளை மீறி நம்மளால வெளில வர முடியாது, இந்த இடம் வானம் பார்த்தீங்க. இது எப்படின்னாக்க, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றோம். ததாச்ச விருத்தி நிச்சயதா மூலத்தையாக்கி நாசவது அபகாசியதா. வட்டிக்கு விரும்பி மூலத்தையே இழந்து விடுற மாதிரி இருக்கு, அசலையே இழந்து விடுறதுன்றது ஒரு இது. இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. நிறைய பேருக்கு இப்போ இப்போ இருக்கிறவாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரகாரமான அனுபவம் இருந்துட்டு இருக்கு. இல்ல என்ன அனுபவம்னு சொல்றது, ஒரு கால விசேஷத்துல நிறைய அதிகமான வட்டி 15%, 24%, 3 வருஷத்துல 2 1 கொடுக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி எல்லா ரூபாயெல்லாம் நிறைய பேர் தான் கஷ்டப்பட்டு எத்தனையோ நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த பைனான்ஸ் நிறுவனங்கள்ல கொண்டு போய் கொட்டினா, அது நீங்க 3 வருஷத்துக்கு கேட்டு கண்டிப்பா வாங்க போறதுன்னு சொல்லிட்டு இந்த 2.5 வருஷத்துலயே அந்த கம்பெனியிலேயே மூடிட்டு ஓடி போயிட்டவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. ஆகையால வட்டிக்கு ஆசைப்பட்டு அசலையே இழந்தவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. அதே மாதிரிதான் இங்க இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம கணக்கு இருந்தோம்னாக்கா, நாம கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கேன் நமக்கு, அந்த எண்ணமும் போயிடும். அப்பா வானப்பா போறோம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடு என்ன சொல்றார் விவேகன். அர்த்தன் பாக்குறான் இப்ப சாமான்யமா சொல்லிட்டேரு, இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம் இருக்கு, கொஞ்சம் எதிர கொஞ்சம் பாருங்களேன் என்ன சொல்ற. அக்ரதோ நிர்திஷ்ட தேவ கதமிக நிகில நிகம ஹிருதயாந்தரங்கம் அபங்குர பிரசரையா பகவத் அனுகம்பையா தரங்கித வைபவம் ரங்கமபி நாவலோகேசி. இந்த ரங்கம் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, இந்த ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை உங்க கண்ணில் படலையா, உனக்கு தெரியலையா, யோ இங்கேருந்து கலந்துடுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சோழ தேசத்துல தானே ஸ்ரீரங்கம் இருக்கு, இங்கேருந்து எப்படி கலந்துறது இருக்கு. இந்த அந்த சோழ தேசத்துக்கு உண்டான ஏற்றத்தை சொல்ற, நிகில நிகம ஹிருதயாந்தரங்கம் அப்படின்னா எல்லா வேதங்களுக்கும் அந்தரங்கமாக இருக்கிறது. அதாவது எல்லா வேதங்களிலும் வேதங்களுடைய
வேத சப்தங்கள் இருக்க சப்தங்கள்லாம் குறிக்கிற பொருளாக இருக்கிறது. வேத சப்தத்தினாலே சொல்லினால் சொல்லப்படும் பொருளும் நீ இந்த சொல்லப்படும் பொருளாக இருந்திருக்கிற ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கிற அவரை பார்க்கலையா நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த ரங்கநாதன் எப்படி இருந்திருக்கேன்றது பார்க்கணும். அபங்குர பிரசரையா பகவத் அனுகம்பையா தரங்கித வைபவம், அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் தடையில்லாமல் போறது. அப்படியே அந்த பெருமானுடைய கட்டாட்சம் அப்படியே அல அலையா அல அலையா அப்படியே போயிட்டு இருக்கு. இது அபங்குரமாக இருந்திருக்கு. அபங்குர பிரசரையா பகவத் அனுகம்பையா தரங்கித வைபவம், இந்த ரங்கநாதனுக்கு வரக்கூடிய வைபவம் அவருடைய தயினால ஏற்பட்ட வைபவம் தான், அவருடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்ட வைபவம் தான் அது. அந்த வைபவத்தை, அப்படிப்பட்ட வைபவத்தை உடைய இந்த ரங்கம் இருந்திருக்கு. இந்த ரங்கத்தை கூட நீ பார்க்கலையான்னு சொல்லி கேட்கல. ரங்கத்துக்கு ஒரு விசேஷம், அங்க பிரணவாக்கார விமானம்னு விமானம் இருந்திருக்கு. இந்த பிரணவம்னு சொல்லக்கூடிய எல்லா வேதத்துக்கும் ஆத்தியாட்சரமாக முதல் அக்ஷரமாக சொல்லக்கூடிய அந்த பிரணவம் மாதிரியாக அந்த ஆகாரத்துல ஸ்ரீரங்கத்துல விமானம் இருக்கு. அங்க சதுஸ்ரிங்கம், அதுல நாலு கலசம் இருக்கும், நாலு வேதமும் நாலு கலசமாக இருந்திருக்கும் அந்த பிரணவாக்கார விமானத்துல. அப்ப நான்கு வேதங்களினாலே சொல்லப்படுபவர் தான் இந்த விமானத்தின் கீழே எழுந்திரல் இருக்கிற எம்பெருமான் ரங்கநாதன் என்பத அந்த விமானத்தை செய்தாலே போருவோம், அதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருவான். இது வேற எதுவுமே வேண்டியதில்லை. வேத பிரதிபாத்தியமாக இருந்திருக்கேன்னு ஒரு வேதம் இல்லை, நான்கு வேதங்களினாலும் சொல்லப்படுபவன் சாட்சா அந்த ரங்கநாதன் தான்றது தெரியப்படுத்திருக்கு. பிரபஞ்சே பிரணவாங்காரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்ர சேஷித்வம் ஸ்புடமீட்சதை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்லோகம் இது. ஸ்ரீபாஷ்ய விஷயமாக ஸ்ரீபாஷ்யத்துக்கு அது காலட்சேபம் பண்றதுக்கு முன்ன அனுசந்திக்க வேண்டிய தனியன்கள்ல ஒரு ஸ்லோகம். பிரபத்தே பிரணவாகாரம் ரங்கமிவாபரம் அப்படின்னா, அந்த ரங்கம் அதாவது பிரணவாகார விமானம், அந்த பிரணவாகார விமானமே தானோ இது என்று சொல்லும்படியாக இருக்கின்ற ஸ்ரீபாஷ்யத்தை. பாஷ்யம் ரங்கமிவாபரம், இந்த ஸ்ரீபாஷ்யமே அந்த பிரணவாகார விமானமாக இன்னொரு விமானமாக ஆயிடுவார். அதுல நாலு சிங்கம் இருக்கு, நாலு சிகரம், நாலு கலசம் இருந்துருக்கு. இதுல நாலு அத்தியாயம் இருந்துருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல. பரஸ்ய பிரம்மணோ எத்ர சேஷித்வம் ஸ்புடமீட்சதை. பரமாத்மாவுடைய சேஷித்வம், பரமாத்மா தான் சேஷியாக இருந்துருக்க. அந்த பரமாத்மாவாக இருந்துருக்கிற ரங்கநாதன் தான் எல்லாரையும் நியமிச்சிருக்கான். நாம எல்லாரும் அவனுக்கு அடிமையாக இருந்திருக்கோம், தாசம் கூத்தாளாக இருந்திருக்கோம், சேகமாக இருந்திருக்கோம் என்பத அந்த ரங்கநாதன் ரங்க விமானம் எப்படி பறைசாற்றுகிறதோ அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யமும் பறைசாற்றுகிறது என்பதாக சொல்லுகின்றார். அப்போ ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சமானாக்க என்ன விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயத்த ரங்க விமானத்தை சேவித்து அந்த ரங்க விமானத்தை கீழே எழுந்திருக்கிற அது அதுல பொருளாக எழுந்திருக்கிற அந்த ரங்கநாதனை சேவிச்சுமானாக்க இவரை காட்டிலும் பரம்பொருள் வேற ஒண்ணும் இல்லைன்றது சுத்தமாயிடும். அப்பேற்பட்ட ரங்க விமானம் இங்க தெரியாது. அந்த ஸ்ரீரங்கம் உங்க கண்ணல படலையான்னு கேக்குற. அதை பார்த்த உடனே சிலர் விவேகன் பாக்குறாராம், ஓ வாஸ்தவம் தான், ஸ்ரீரங்கத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப பாருங்க, விலோக்கிய பார்த்து அனவரத்து விகசித கல்ஹார பரிமள அனுபந்தாது உல்லோக மகிமசாலினி தோழபூப வனலகரீபிகி சுழகித சர்வேந்திரிய பிரவருத்தின பரமாபத்த திருஷ்டி விசிராம்சேன நகலுமயா திராகேவ சம்யக் அவதாரிதம். வாஸ்தவம் தான்ப்பா, நான் இந்த ரங்க விமானத்தை பார்க்கல. பார்த்துருந்தோம்னா இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்க மாட்டேன், தப்பு தான் சொல்றேன்.
அப்படி பார்க்காத போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனவரத விகசித்த கல்யாண பரிமள வம்சாத்து அப்படின்னு, அனவரத விகசித்த கல்யாண பரிமளான வம்சாத்து. அந்த இடத்துல நிறைய செங்கல் நீர்ப்பு சொங்கெல்லாம் செண்பகப்பூ எல்லாம் நிறைய பூச்சிருக்கு. அது எல்லா சமயத்திலையும் மலர்ந்து இருக்கான். அதுதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற செண்பகப்பூவுக்கு ஏற்றம். அந்த பூ எல்லா சமயத்திலையும் மலர்ந்து இருக்கு. அந்த பரிமளம் வாசனை இருக்கு. அந்த வாசனை அப்படியே தூக்கிண்டு போறதான் பரிமள அனுபந்தாட்டு உல்லோக உகித காலு நீக்கின்னு. இந்த லோகத்துல எங்கேயுமே இல்லாத அளவு பெருமை பெற்றதாக இருந்திருக்கு. சோழ பூபவன லகரி பிகி, இந்த சோழ தேசத்தினுடைய காசு, இந்த காசுனுடைய வரிசை அதில் அப்படியே மயங்கி போயிட்டாரு. இப்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு தாயார் சன்னதிக்கு போனோம்னாக்கா தாயார் சன்னதி வாசல்ல செண்பகப்பூ, மல்லிப்பூ, தாழம்பூ இதெல்லாம் வச்சுட்டு இருப்பா. தாயாருக்கு வாங்கி போய் நாங்கள் சமர்ப்பிக்கலாம். இதில் இந்த உள்ள நுழையச்சே கம்மனு ஒரு வாசனை, அது ஒரு தெய்வீகமான ஒரு மனம். இது இந்த மனம் என்ன பண்ணோம்னாக்க, ஒரு க்ஷணம் நாங்கள அங்கே நின்று பார்த்துட்டு போக வைக்கும், போக உள்ள போக வைக்கும். நாங்கள் வாங்குறோம் வாங்கலை எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். நிச்சயமாக தாயாரை போய் சேவிக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவளுடைய கண் ஒரு பக்கம் அந்த தாயார் சொன்னதில் இந்த வா அந்த மண்டபத்தில் புத்தகத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காள், அந்த பக்கம் கண்ணு போகாத அதை பார்க்காத வெளில வர முடியாது. எப்போ எங்கேருந்தோ கதவர் வரவருக்கு விவேகனுக்கு அந்த காசு அடிக்கிறது, அந்த கம்மனு வாசனை, அதில் மெல்லிதான ஒரு சப்தத்தோடு கூட அந்த வாசனையாக குளிர்ந்த காசு அடிக்கிறதுனால வேற எதையும் நினைக்கல, மெய்மறந்து போயிட்டு இருந்தாங்க. சுழகித்த சர்வேந்திரிய பிரவர்த்தினா பரமாபாத்து திருஷ்டி விஸ்வாந்த என்னன்னு. இப்ப இது தன்னுடைய இதெல்லாம் என்ன, இப்ப சிதறியங்கள்லாம் இதுல போய் அடங்கி போயிட்டான். அதையால இது எல்லாம் இந்த இந்திரிய அடங்கினதுனால நான் எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணுன்றது கூட பார்க்காத போயிட்ட. வாஸ்தவம் நீ சொல்றது தப்புதான். இப்ப நீ எனக்கு காண்பி, அதாவது நீ சொல்றது சரியா இருக்கு, நான் பண்ணது தப்பு, இந்த ரங்க விமானத்தை பார்க்காது தப்புதான் என்று விவேகம் செய்த. இப்ப பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதும் சந்தோஷம் திருஷ்டி சுழகையுகயனீயம் சர்வத்தை மதுர பீச்சி பரிகதாம். ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த இடம் இருக்க காவேரி தரிசனம். இந்த காவேரியை பார்க்குறோம், இந்த காவேரியும் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தையும் இந்த சேர்த்து இதை பார்த்துட்டு என் மனசில் இருக்கிற கலக்கம் மட்டும் போயிட்டு இருக்கு. இது என்ன முன்னுக்கு பின் முரணான ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் முன்ன சொன்னார், இதுக்கு முன்ன சொன்ன விவேகனுடைய வார்த்தை என்னன்னாக்க, இந்த பிராந்தத்துல இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளும் இந்த பிராந்தத்துல இருக்கிற காத்து இருக்க, இந்த காத்து முதற்கொண்டு பரிமளமான காத்து ரொம்ப சைத்தியமாகவும் அப்படியே மென்மையாகவும் இருக்கக்கூடிய இந்த காத்து என்ன எல்லாத்தையும் மறக்க பண்றதுன்னு சொல்லி சொன்ன. இங்க என்ன சொல்றாருனாக்க, இந்த கஷேத்திரம் அப்படிப்பட்ட இந்த கஷேத்திரம் என்னுடைய மனசுல இருக்கிற கலக்கம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். ரெண்டும் ஒரே ஸ்ரீரங்கம், ரெண்டும் ஒரே சோழ தேசம்தான். இப்போ கொஞ்ச நாயும் இன்னும் அந்த மாதிரி இருக்கிறது. இதுக்கப்புறமா அதுவே ரொம்ப அனுகூலமாக இருந்ததுக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கலக்க மொத்தத்தையும் போக்கடிக்க கூடுதலாக இருக்கிறதுன்றது எப்படி சாத்தியம்? இதுதான் சொல்ற கேவல காவேரி தரிசனம் மனக்ஷோபம். கேவல காவேரி தரிசனம் வெறும் காவேரியை மாத்திரம் பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு இயற்கை அழக பார்த்தோம்னாக்க
மனசுல பெருமான் தவிர நீதி விஷயத்துல போகும்படியாக பண்ணிடும். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இது மொத்த ரங்கநாதனுடைய விபூதி, இது மொத்த ரங்கநாதனை சேர்ந்தது. இது ரங்கநாதனுடைய விபூதின்னு சொல்லி சொன்னோம்னாக்க நம்மளுடைய பயம் மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கணும். இதுதான் இந்த விசேஷம். இது பூலோக வைகுண்டம்னு சொல்லி சொல்றது வீரங்கத்தை சொல்லச்சு. அந்த வைகுண்டத்துல இருக்கிற ஒரு நிலை இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்தா நமக்கு வந்துடும். என்ன அழகான ஒரு சன்னிவேசம் பார்க்கணும். அங்க ஆயிரங்கால் மண்டபத்துல பெருமாள் எழுந்திரல் இருக்கு, இங்கேயும் கிழக்கு கோபுர வாசல் வழியா போனோம்னா ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு திருவாமணி மண்டபம்னே பேரு. நாம ஒன்றும் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லிட்டு இருக்கோம், தவிர விவகாரம் சொல்ற பேர் அப்படின்னா திருவாமணி மண்டபம்ன்றது. அந்த திருவாமணி மண்டபம்ன்றது இருக்கு, சிவகிண்டத்துல இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்துக்கு தான் திருவாமணி மண்டபம்னு பேர். இது பூலோக வைகுண்டமாக இருந்துருக்கு. அங்க வரக்கூடிய நிலையை பார்க்கணும். நாம முக்தனாக ஆறதுக்கு முன்ன, அதாவது மோட்சம் வரத்துக்கு முன்ன, இந்த பிரகிருதிக்குள்ள நாம இருந்துருக்கிறது எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோம் போக போறோம் போக போறோம்னு நாம வந்து இந்த இடத்தை விட்டுணுன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருந்துருக்கோம். இனிமே இந்த பிரகிருதியில நமக்கு சம்சாரம் வேண்டாம், இந்த ஏத தேகாவதானேமாம் சொத்வாதம் பாப்பயஸ்வயம்னு இந்த சரீரம் இந்த ஜென்மம் இத்தோட போறும், இனிமே எதுவுமே நமக்கு வாணான்னு ஒரு துறையோட சீவை குண்டம் போகணும்னு ஆசைப்படுறோம். நாம இப்படி ஆசைப்பட்டு இந்த இடத்தை விட்டு, இந்த இடம் வந்து இவ்வளவு மோசமான இடம், இந்த இடம் வாசஸ்தானம் இல்லை, தங்கத்துக்கு தகுந்த இடம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணி இந்த இடத்தை விட்டு கிளம்பி சீவை குண்டத்துக்கு போன பிற்பாடு அங்க போய் சீவை குண்டத்திலிருந்து இந்த பிரகிருதியை பூலோகாதிகளை அங்கேருந்து பாக்குறோம். அங்க போய் இதை பார்த்தோம்னாக்க இது அனுகூலமா இருக்குமா பிரதிகூலமா இருக்குமா, அங்கேருந்து பார்க்கிட்டே இதை என்னென்னு நினைப்போம் நம்ம என்ன ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் என்னன்னாக்க இது அனுகூலமா தான் இருக்கும் அப்படின்னு. இங்கிருந்து ஸ்ரீவைகுண்டம் போறதுக்கு முன்ன உனக்கு பிரதிகூலமா இருந்த அந்த தேசம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு அதுவே அனுகூலமா எப்படி ஆகும்? ஒரு வஸ்து நெருப்பு சுடுறதுன்னு சொல்லி சொல்றோம், அந்த நெருப்பு சுடுறது இங்க இருக்கிட்டே சுடுறது, இது சுடுறதுல இந்த இடத்துல இந்த நெருப்புல நம்ம இருக்க முடியாது, இங்கிருந்து கலந்து போயிடணும், நெருப்பு நடுவில் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றதுனால இது அனுகூலம் இல்லை, இது பிரதிகூலமா இருக்கு, நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கறது, அதில் இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்றோம். அங்க போன பிற்பாடு அது அப்படியே தான் இருக்கு, அது நெருப்பு நெருப்பா தான் இருந்துருக்கு, ஆனா அது அனுகூலமா இருந்துருக்கான். நமக்கு எப்படி அனுகூலமா இருந்துருக்குனாக்க சுவாமியினுடைய விபூதி அந்த பூலோகம் இருந்துருக்க, இந்த பிரகிருதி மண்டலம் இருக்க, இது எம்பெருமானுடைய லீலா விபூதி, இது அது போக விபூதி. அப்ப எம்பெருமானை சார்ந்தது எம்பெருமானுடைய விபூதின்னு மனசுல நினைச்சோமானாலே எம்பெருமான் எப்படி நமக்கு அனுகூலமாக இருந்திருக்காரோ, அவரை சேர்ந்ததுன்னு எது எதெல்லாம் சொல்றோமோ அது மட்டுமே நமக்கு அனுகூலமாகவே தான். அதே மாதிரிதான் இந்த இடத்துல ஸ்ரீரங்கம், இந்த காவேரியை வெறும் காவேரியா பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்கிற மரங்கள்லயும் அந்த சன்னிவேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க இது தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் இல்லைன்னு தான் சொல்ல தோணும். ஏன்னா நம்மளுடைய புத்திய நீதி விஷயத்துல செலுத்துவதற்கு காரணமாக இருந்துருக்கிற ஒரு இயற்கை அழகோடு கூட இருந்துருக்கிற இடம் அது வாஸ்தவம். அதே இடமே இது ரங்கநாதன் எழுந்துள்ள இருக்கிற இடம், இந்த இடங்கள்லாம் ரங்கநாதனுடைய விபூதி, அந்த ரங்கநாதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. நாம நினைக்கச்சே ஒவ்வொரு இடமுமே பெருமாளுடைய விபூதின்னு ஒவ்வொன்றுமே நமக்கு அனுகூலமாயிருக்கும். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற நிராசங்க ரங்காஜுதோதார புலினாம், இது ஒரு மணல் கெட்டு, ரெண்டு பக்கமும் ரெண்டு காவேரி போறது, அந்த காவேரி நடுவுல ஒரு திட்டு தானே இங்க இருக்கு, அந்த திட்டு நடுவுல ரங்க விமானம் இருந்துருக்கு,
அந்த ஸ்ரீரங்க விமானம் இங்க தங்கிட்டதுனால இது அழகாக இருந்திருக்கிறேன். இது ஒரு திட்டு. இந்த திட்டு பெரிய வள்ளல் தனத்தோட இருக்கிற கொடிதான். ரங்காம் சுழித்த லலிதோதார புலினாகம். இந்த அச்சேதனமா இருந்திருக்கு, அதுக்கு போய் உதாரத்துவம் எப்படி வரும்? வள்ளல் தன்மைன்றது சேதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது அச்சேதனமாக இருந்திருக்கிற இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துக்கு உதாரத்துவம் எப்படி வரும்ன்றத பார்க்கணும். வள்ளல் தன்மை எப்படி வரும்னா, இப்ப நாம விரும்புறதெல்லாம் பகவத் அனுபவம், பெருமாளை அனுபவிக்கணும்ன்றது. பெருமாளை அனுபவிப்பதற்கு எந்தெந்த சூழலை உண்டு பண்ண முடியுமோ அத்தனை சூழலையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் உதாரணத்தை வேற என்ன இருந்திருக்கு? அந்த திட்டுக்கே ஒரு வள்ளல் தன்மை இருந்திருக்கான். அது ஸ்ரீரங்கத்துக்கே ஏற்றது. 365 நாளும் ரங்கநாதன் கழிக்கிறதுக்கு, 365 நாள்லயும் விசேஷம் இருக்கு. ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு விசேஷத்தை நினைச்சிருந்து ரங்கநாதன் தெரிவிக்குமானாக்க அது அந்த ஸ்ரீரங்கவாசிகளுக்குதான் தெரியும். அந்த ரங்கநாதனுடைய அனுபவம் நிறையல அவளு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ரங்கநாதனுக்கு வருஷத்துல 3 பிரம்மோத்சவம். எப்பேற்பட்ட உற்சவங்கள், ஒவ்வொரு உற்சவங்களும் ஆச்சரியமா வெளியூர் என்ற உற்சவங்கள்லாம் இருந்துருக்கு. ரங்கநாதன் உற்சவத்துக்கு எல்லாம் ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒவ்வொரு பெருமை, அதுலயும் பார்க்கணும். அதுவும் அந்த மார்கழி மாதம் முழுக்க வரைச்சு அந்த அத்தியன உற்சவம், பகல் 10 ரா 10 சொல்லிட்டு இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உற்சவங்களோடையும் ஒரு வைபவத்தோட எழுந்துள்ள இருக்கிறது. இத்தனை வைபவத்தையும் கொடுக்கிற பிரதேசமாக அந்த ஸ்தானமே இருந்துருக்கு. அந்த ஸ்தானம் இப்படி ரங்கநாதனோட ஒரு சம்பந்தப்படுத்தி சொல்லிட்டமாக்க அந்த ஸ்தானம் எப்பேற்பட்ட சிம்மஸ்தானம்னா அதுக்கே வள்ளல் தன்மை வந்துடுறது. ரங்காத்யுஜித லலிதோதார புலினாம் சிறக்கிலிஷ்டா திருஷ்டிகி துளகைட்டி மேலோ சோழ தட்டினி. சோழ தேசத்துல இருந்துருக்கிற இந்த இடம் இருக்க எத்தனையோ நாளாக இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்க்க போறோமா பார்க்க போறோமான்னு நினைச்சுட்டு இருந்த சிரமப்பட்ட என் கண்ணுக்கு கவலை இல்லாமல் இப்படி இந்த கண்ணால பார்க்கறதுன்ற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டிருக்க கண்ணு முழுமையடைஞ்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷம், திருஷ்டிகோசரமா இருக்கிறது, எனக்கு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லி சொல்ற. என்ன அப்படி ஒரு விசேஷம் இருக்குன்னு மதுர பீஜீபரிகதாம் எதிர்க்கா நித்ராணம். திருமணம் இங்க பத்துக்கணும்னெல்லாம் வரல. விபீஷணன் லங்கேஸ்வரத்து பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு தன்னுடைய குலதனமாக இருந்திருக்கிற ரங்கநாதன் விபீஷணனுக்கு கொடுக்குறேன். நீ போய் லங்கையில போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சு அவரை நித்தியமா அவருக்கு அர்த்தனாதிகள் 12 நேரிடும்னு சொல்லி விபீஷணனுக்கு எடுத்து கொடுக்குறேன். நம்மளுடைய பாக்கிய விசேஷத்தினால ஸ்ரீரங்கத்திலேயே பத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. லங்கைக்கு வரைக்கும் போல அது எதிர்த்தா நித்ராண திரியுக சயனிய ரசன எதிர்ச்சையாக இங்க பத்துக்கணும், இங்கதான் இருக்கணும்னு எல்லாம் அவர் நினைக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டுட்டு திரியுக திரியுகம்னு சொல்லச்சு 3, 2, 6 குணங்களை உடையவன் சொல்லச்சு ஞான பலைச்சரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பகவானுக்கே உரித்தான குணங்கள். அப்பேற்பட்ட குணங்களோடு கூட எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அந்த எம்பெருமானுக்கு சயனீயமாக இருக்கு. அவர் பட்டுருக்கு சப்த பிரகார மத்தியே சரசிதம் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுகர பணிராட்போகி பரியங்க போகே என்கிறார். மிருதுகர பணிராட் போகி பரியங்க போகே அவர் பட்டல் இருக்கிறது யாரு? சாட்சாத் அதிசேஷம் மிருதுதர பணிராஜ். அப்படியே ஒரு மென்முக்கு குளிர்ச்சிக்கு எல்லாத்து அழகுக்கு எல்லாத்துக்கும் பெயர் போனதாக இருந்திருக்கிற ஆதிசேஷன் மேல பெருமாள் பட்டல் இருக்கிறா. அப்போ ரசனு சொல்லிட்டு ஆதி பாம்புக்கு நாக்கு 2 பிளந்திருக்கும்.
அவையெல்லாம் துதிக்வான்னு பேரு. ரெண்டு ரெண்டா இருக்கக்கூடியது ஜீரசன பிரதிச்சாயாந்தர்வ பிரதும பிரதும தூர வீச்சி பரிகதாம். பின்னர் அந்த பெருமாள் அந்த ஆதிசேஷனுடைய நிழல் காவேரியில படுறது. அந்த நிழல் காவேரியில படுறதுனால இது என்ன இருக்கு, அந்த காவேரிக்கு ஒரு ஏற்றம் ஏற்படுறது, அந்த காவேரிக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறது, அதுல இருந்து வர்றது அல அலையா அல அலையா வருது, அதுல அதுக்கு மேல அந்த காத்து வந்து அந்த காத்தினுடைய ஸ்பர்சம் நமக்கு படுறது. இங்க பாருங்க ரெண்டு பக்கமும் காவேரி, நிழல் வந்து ஒரு சமயம் இப்ப இந்த காத்தால வெள்ள நிழல் வந்து நமக்கு முன்ன விழும், சாயங்கால வெள்ள அதே நிழல் வந்து பின்னாடி விழும், இப்படி மாறி மாறி விழும், ஒரே பக்கமா இருக்காது. இப்ப இந்த ரங்கநாதனுடைய இந்த படத்தில் இருக்கிற ஆதிசேஷனுடைய நிழல் இருக்க காத்தால ஒரு பக்கத்துல தென்திரை காவேரியில விழும், ஒரு சமயத்துல பார்த்தோம்னா வடதிரை காவேரியில விழும், எல்லா சமயத்திலயும் இதனுடைய நிழல் வந்து காவேரியில தான் வந்து விழுப்புறோம். இந்த காவேரியிலேருந்து வரக்கூடிய காத்தினுடைய அசைவு இருக்க அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. வகையால இப்பேற்பட்ட ஒரு இடம் இருக்க இந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு கண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இந்த திட்டுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு சமமாக இன்னொரு இடத்த சொல்ல முடியாது, இங்கே ஒரு வைகுண்டமே இருக்கு. ஆகையால இது ரொம்ப ஏற்றமான இடம்னு சொல்ற விவேகர் அதோட கை கூப்பிட்டு அந்த ரங்கநாதனுடைய பெருமையை சொல்ற கன கருணார சௌக பரிதம் பரிதாபஹரம் நயன மகட்சதம் மயிதரங்க இரங்கபதே துரித ஹுதாசன ஸ்புரித துர்த்த மதுக்கமஷி மலினித விஸ்வசௌத துரபன்ன வவர்ண சுதாம். பிரார்த்தனை பண்ற அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் என் மேல வெழணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ற. கன கருணார சௌக பரிதாம் பரிதாபகராம் நயன மகச்சதாம் மயி தரங்கய ரங்கபதே. இப்ப ரங்கநாதா உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழும்படியாக பண்ணு அப்படின்னு ஒரு வருஷம் அந்த கட்டாட்சம் என் மேல விழணும்னாக்க அந்த கட்டாட்சம் எப்படி இருந்திருக்குன்றது அடுத்தது பார்க்கணும். ரங்கநாதனுடைய கட்டாட்சம் இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தத்தோட சொல்ற கன கருணா ரசௌக பரிதாம். இந்த கருணை இருக்க அப்படியே நிற நிபிடமாக இருக்கு, அப்படியே மிகுந்த அந்த கருணையாகிற தயையாகிற ஒரு ரசௌகம் ஜல பெருக்கு அது பரிகாம் அந்த ஜலப்பெருக்கினால நிறைந்திருக்கிறது. இந்த கருணாரசம் விதரங்கைய மகச்சதாம் மை தரங்கைய அப்படின்னு ரங்கநாதனுடைய கட்டாட்சம் ஒரே ஒரு வாட்டி அப்படி பார்த்தா போறாது, அப்படியே அலாலையா அலாலையா நிச்சய நிச்சயம் அந்த கட்டாட்சம் வந்துட்டே இருக்கணுமா, ஒரு கட்டாட்சம் இருந்தா போறாது. ஆனா அங்க பத்தில் இருக்கிற ரங்கநாதரோ சுவாகதோதார நேத்திரம்னு சொல்லிட்டு நாம போகச்சேயே வா 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 வான்னு கூப்பிடுறதா இருந்திருக்கார், அப்படிப்பட்ட பெருமாள் தான் அவர் அந்த படத்துல இருக்குவார். ஆனா அந்த கட்டாட்சம் என் மேல எப்பவுமே விழுந்துட்டு இருக்கணும், ஒரு வாட்டி பார்த்தா போறாது, இந்த அலை எடுத்தாக்க மேல ஒவ்வொரு வாட்டியா வர மாதிரி வரணும்னு சொல்லி சொல்ற. நயன மகச்சடாம் மை தரங்கைய ரங்கபதே. அப்பா ரங்கபதே ரங்கநாதா அவருடைய கட்டாட்சம் இது எதனால சொல்றாருனாக்க நேற்று சேவிச்ச ரங்கநாதன் தான் இப்பவும் சேவிக்கிற ரங்கநாதன். நான் பத்து வருஷம் என்ன சேவிச்சாலும் எத்தனை வருஷம் என்ன சேவிச்சோமோ அதே ரங்கநாதன் தான் என்னைக்கும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்க போறேன். ரங்கநாதனுடைய வைபவத்துல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. அந்த ரங்கநாதனுக்கு
அவர் சாத்திக்கிற புஷ்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு என்ன திருக்கோலும் என்ன திருவாம்பரனும் சாத்திக்கிறார் சொன்னா அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அந்த ஊர்ல அந்த ரங்கநாதன் அனுபவிக்கிறவாளுக்கு இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருப்பேன்றது முதற்கொண்டு அந்த ஊர்ல இல்லாதே வேற வெளியூர்ல இருந்தா கூட அவ சொல்லிடுவான். அப்படி ஒரு கிளப்பம் இந்த ரங்கநாதனுக்கு அவருடைய உற்சவங்கள் வைபவங்கள்லாம் இருந்துருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் மாறுபாடே அடையாது. மீதி பேருடைய உற்சவம் மீதி கோவில்ல உற்சவங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இருக்கும். ஆனா ரங்கநாதனுடைய உற்சவங்கள்லாம் அந்த மாதிரி இருக்காது. ரங்கநாதனுடைய உற்சவம் 8 மணிக்கு உள்ள ஏழ்றேன்னாக்க 7:30 இப்ப அன்னைக்கு சீக்கிரமா ஆயிட்டு 7:30 உள்ள ஏழு அந்த 15 நிமிஷம் முன்ன வந்தவாளுக்கு அதாவது 7:30 இருந்தவாள் தான் ரங்கநாதனை சேவிக்க முடியறது. 8 மணிக்கு வந்தா ரங்கநாதனை சேவிக்க முடியலன்னு ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. 8 மணின்னா 7:59 போனாலும் பெருமாள் எழுந்தருள் இருப்பேர் சேவசாய் பேர் அந்த மண்டபத்துல தான் இருப்பேர். 8:00னா 8:00 தான் உள்ள கிளம்பு. அதுதான் ரங்கநாதனுக்கு ஒரு ஏற்றம். அதே மாதிரி 7:30 கிளம்புறே புறப்பாடு அப்படின்னா அந்த 7:30 7:30 தான் உள்ள கிளம்பு. அதுக்கு முன்னையும் கிளம்ப மாட்டேன் பின்னையும் கிளம்ப மாட்டேன். இது ஒரு நியதி, ரங்கநாதனுடைய ஒரு நியதி. ஆகையால அதே பெருமாளா இருந்தாலும் அந்த க்ஷணம் 8:00 போனா 7:30 போனா பெருமாள் சேவிக்கலாம்னா நிச்சயம் சேவிச்சிடலாம். அதுக்கும் மேல ஒரு பிரதிபந்தகம் வருது நம்மளால பெருமாள் சேவிக்க முடியாது போறதுன்னா அது நம்மளுடைய பாப்பம் தானே தவிர வேற எதுவும் காரணமா சொல்ல முடியாது. அப்படி ஒரு நியத்தியோடு இருந்துட்டு இருக்கிற ரங்கநாதன் அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் என்னைக்கு போனாலும் ஒரே நிலையில இருந்துட்டு இருக்கிற பெருமாள் நம்ம அப்படியே செயல்பாச்சு. அதே ரங்கநாதன் தானே இன்னைக்கும் இருக்க போதே. ஆகையால ஒருத்தரையே இத்தனை வாட்டி பார்த்துட்டு இருக்கிறது. ஆகையில ஒரு முறை பார்த்தா போறோம் இல்ல ஏதோ 2-3 முறை பார்த்தா போறோம். எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கணுமான்னா அந்த ரங்கநாதனை செயல்பட்டே இருக்கணுமான். அவர் ஒரே ரங்கநாதனா இருந்தா கூட அவருடைய கட்டாட்சம் இருந்துருக்க அது ஒவ்வொரு கணத்திலையும் மாறி 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 வந்துருக்கு. அது ஒரு அலையா வந்துருக்கு அந்த கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை கொண்டு ரங்கநாதனை சேவிக்கிட்டு அவர் சனாதனமாக எப்போ கழ பெருமாளா பெரிய பெருமாளா இருந்தா கூட சரி, ஆனா அப்பதான் உண்டு அப்பொழுதுக்கு அப்பொழுது 6வது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகசீலனாக இருந்திருக்கிறவர் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் என் மேல விழணும் என்பதா பிரார்த்தனை பண்றாராம். சரி, அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம் உன் மேல விழு, அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பரிதாபகராம். நம்மளுடைய தாபம் மொத்தத்தையும் போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கு அந்த ரங்கநாதனுடைய கட்டாட்சம். எப்படிப்பட்ட தாபம், நமக்கு என்ன மாதிரி தாபம் இருந்துருக்கு அப்படின்னு துர்த்தம துக்கமஷி மலிநித விஸ்வ சௌத துர பன்ஹவ வர்ண சுந்தாம். இங்கே சுவாமி தேசிகனுடைய ஒரு கவித்துவத்தை பார்க்கணும். ஒரு ரூபணம் பண்ற நம்மளுடைய பாபங்கள்லாம் நெருப்பு ஒரு அக்னி இருந்திருக்கேன். இந்த பாப்பங்கள்னால வரக்கூடிய துக்கம் துக்கம் முழுக்க முகம் மாதிரி கருப்பா தானே இருக்கு. துக்கத்துக்கு வந்து கருப்பு தானே பண்றது அனுசிக்கிறதுக்கு துக்கத்துக்கு யாருக்கான துக்கத்தை அனுசிக்கிறான்னாக்க கருப்பு சத்தா போட்டுக்கிறா கருப்பு இப்ப குத்திக்கிறா அந்த மாதிரி பண்றது. அப்ப அந்த துக்கங்கள்லாம் முகையா இருக்கிறது அது கருப்பா இருக்கு. அதனால என்னாச்சு ஒரு கிறிஸ்தவம் அது வந்து கருப்பான வஸ்துவாயிடுச்சு. லோகம் மொத்தம் உலகம் மொத்தம் ஒரு மித்த வீடாட்டம் மாடி கட்டடமாக இந்த இடத்துல ரோபணம் பண்ற. இப்ப என்னாச்சு இந்த மாடி கட்டடத்துல நித்திய அடுப்பு மூட்டி அடுப்பு மூட்டி அந்த புகையினால அந்த கட்டடத்துல மாடி முழுக்க மொத்தம் அப்படியே இயல்பாக நிலையை மாறி கண்ணங்கரையன்னு ஆயிடுச்சு. அந்த இடம் இப்ப அது பார்க்கறதுக்கு நன்மாவா இருக்கும், நன்னா இருக்காது. அதுக்கு மேல பெயிண்ட் அடிக்கும். இந்த பெயிண்ட் அடிக்கிட்டு
அதனால சாதாரண சுண்ணாம்பெல்லாம் அடித்தோம்னாக்க அந்த கருப்பு போவே போகாது. இது ஒரு நாள் கருப்பானா அது எத்தனையோ நாள் அழுத்து மூட்டின கருப்பு படிக்கிறதுனால இது மொத்தத்தையும் பேச்சு எழுத்து இதுக்கு மேல பெயிண்டுக்காக்கா அது போகலாமோ என்னமோ தெரியாது. இந்த கருத்து தெரியாத ஒரு பவர்ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு பெயிண்ட் ஒன்று இருந்துன்னாக்க அந்த பெயிண்டால அழிச்சுமானாக்கா இந்த கருத்தை திருப்பி தெரியாது போயிடும், அந்த கருத்து இல்லாது போயிடுமா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துக்கணும். இதுல இப்ப எதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பாப்பம் இருக்க இந்த பாப்பம்ன்றது பாப்பமாகிற சுதாசனம் நெருப்பு, அதுலேருந்து வந்ததாக இருந்திருக்கிறது, அழிக்க முடியாததாக இருந்திருக்கிற துக்க மஷி, நம்மளுடைய வியசனமாக இருக்கிற ஒரு மை. அந்த மையினால மலினித்த விஸ்வசௌத துரபன்ஹவ வர்ணசுதாம், இந்த துக்க சௌதமாக இருந்திருக்கு உலகமாகிற ஒரு மேல்மாடிக்கு இது மொத்தம் அழுக்காக்கிட்டாங்க. அதாவது லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் இப்படிப்பட்ட சிரமத்தோட இருந்துருக்கா, இது போகவே போக முடியாது, போக்கடிக்க முடியாது, துக்கத்தோட இருந்துருக்கான்னு அர்த்தம். துரபந்தம்னு சொல்ற இது அந்த போக்க முடியாததாக இருந்துருக்கிறதையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடிய ஒரு சுத. அந்த காலத்துல சுதன்றது சொல்லாமல் இது அதான் வந்து இங்கேயும் சொல்றது சுண்ணாம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெள்ளை அடிக்கிறது சுண்ணாம்படிக்கிறது இது ஆச்சரியமான சுத ரங்கநாதனுடைய கட்டாட்சமாகிற ஒரு சுத. இந்த சுத நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் மறைச்சிடும், அப்படியே வெள்ளை வெளியும் ஆக்கிடுமா. அதுக்கு துரித ஹுதாசன ஸ்புரித துத்தம துக்க மஷி மலினித விஸ்வ சௌத துர பன்னவ வர்ண சுத்தாம், அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற உங்களுடைய கட்டத்தை என் மேல எப்பவுமே அனுகிரகம் பண்ணணும், அந்த கட்டாயத்தை என் மேல விழும்படியாக நீ பண்ணணும்னு ரங்கநாதன் இடத்துல பிரார்த்தனை பண்றாம். பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த சொல்ற, பாத்தியம் லாஸ்யவதானுமத்ய மனதா ரங்கேஸ்வரத்வத்வரே நித்யம் கிங்கரவாண்யகம் மதுபா குறியாம் கதறியாத்ரயாம் இதே ஸ்லோகம் வருது. இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் வருது. இந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு கண்ட ஜலம் வரும். அந்த ரங்கநாதன் எப்படிலாம் சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கிறது பாருது. தாஸ்யம் லாஸ்யவதானுமத்ய மனசா ரங்கேஸ்வரத்வத்பதே, இது ரங்கேஸ்வர ரங்கநாதா ரங்கநாதான்னு சொல்ல திருப்பி திருப்பி ரங்கநாதா ரங்கநாதா சொல்றப்ப சுவாமிக்கு ஒரு பெரிய சந்தோஷமா. அதையில ரங்கநாதா ரங்கநாதான்னு சொல்லி ரங்காரங்கா ரங்கான்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ரங்காரங்கான்னு சொல்லிட்டு சொல்ற தாஸ்யம் லாஸ்யவதா மனசா தாஸ்யம் லாஸ்யவதா மனசா தாஸ்யம் மனசு குதிக்கிறதா. நான் ரங்கனுக்கு அடிமை ரங்கனுக்கு அடிமைன்னு சொல்றது யாருமே அடிமை அடிமைன்னு சொல்றத மனசார ஒத்துக்க மாட்டான். ஆனா ரங்கனுக்கு அடிமைன்னு சொல்லிக்கிட்டே மனசு ரொம்ப பெருமை அடையிறதான். நான் ரங்கனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு என்ன தாதபூதா சபசர்வே ஆத்மன பரமாத்மனஹா அப்படின்னு எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய குணம்தான் பெருமாள் விஷயத்துல இருக்கிற ஒரு அடிமைத்தனன்றது. நீதி பேருக்கு அடிமையாக இருந்திருக்கிறதுன்னு வானா அது ஏற்புடையதாக இருக்காது. இப்போ என் மனசு அப்படியே குதூகலம் இருக்கிறதான். உன்னுடைய திருவடியில நித்தியம் அகம் கிங்கரவாணி, நான் எப்பவும் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றேன். என்ன விஷயம் அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவும் வேற புருஷார்த்தம் கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு அங்க நித்திய விபூதியில கைங்கரியம் பண்ற மாதிரிதான் ரங்கநாதனுக்கு இங்கு கைங்கரியம் பண்றது. ஆகையால எனக்கு ரொம்ப ஆசையா இருந்திருக்கு ரங்கேஸ்வர தொப்பதே நித்தியம் கிங்கரவாண்யகம் அப்படின்ற ஏதோ ஒரே ஒரு நாள் வந்து வேறு பாராயணம் பண்ணிட்டு போனா எனக்கு திருச்சி இல்லை,
எப்பவும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித்தமான கைங்கரியத்தையும் நாம் பண்ணணுமா? ஆதுகா தேவி உனக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி எனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றேன். இந்த கைங்கரிய பரால சுவாமி தேசிகன் பாதுகாத்தில சாய்கிற எல்லாரும் அந்த ஒவ்வொரு பரிஜனங்கள்லாம் ஒரு இடத்தோட நின்றுவா. இது ஒரு பிரகாரத்துல வேலை பாராயணம் முடிஞ்சு போயிடும், அடுத்த பிரகாரத்துல அடுத்த இதுல வரைச்சே அடுத்த நிலையில அத்தியாபகம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதுக்கு அடுத்த நிலையில வாத்தியம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம்னாக்கா வெறும் அந்த கையில வந்து இந்த தாளம் மாத்திரம் போட்டுட்டு உள் பிரகாரத்துல வாத்தியம் எல்லாம் கிடையாது, அப்படி உள்ள எழுதுவேன். எல்லாம் ஒண்ணுமே இல்லாத சைலண்டா போற இடம், அந்த கடைசியில போற வரைக்கும் கடைசி வரைக்கும் ரங்கநாதனை விட்டு பிரியாத இருக்கிறவள் பாதுகாத்து வச்சுதான். இந்த கர்ப்பகிரகத்துல போற வரைக்கும் அங்கேயும் பெருமாள் இந்த திருவடியின் கீழே எழுந்தள்ளி இருக்கிறவள் பாதுகா தேவி தான். அந்த மாதிரி பாதுகா தேவி மாதிரி சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோசிதமான கைங்கரியமும் நாம் பண்ணணும்னு எனக்கு ஆசமா இருக்கு. நித்தியம் கிங்கரவாண்யகம், அது மாத்திரம் இல்ல, நாம் மாத்திரம் கைங்கரியம் பண்ண போறது மாம் மதியம் சென்னிக்கலம் சேதனா சேதனாத்மகம்னு நான் என்னுடைய சேர்ந்து என்னை சேர்ந்ததுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறதாக இருந்திருக்கிற என்னுடைய மனைவி குழந்தைகள் இப்படி எல்லாருமா சேர்ந்து சகுட்டும்பமா யார் யாரெல்லாம் என்ன சேர்ந்தவாள்னு சொல்றாளோ அத்தனை பேரோடுமா அந்த ரங்கநாதனுக்கு நான் கைங்கரியம் பண்ணேன். இதுதான் பார்க்கணும். இந்த சிரிக்கிறாரா ரங்கநாதன்? இப்ப ஒன்னு இதுன்னு ஒண்ணு இருக்கான்னா ஒன்னு இதுன்னு ஒண்ணு இருந்தா தானே வந்து நானும் என்னுடையதா இருக்கிறது எல்லாமே கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு இருக்கா? நீயே உன்னுடையவன் இல்லை, நீயே என்னுடையவன், அப்ப உன்னுடையதா இருக்கிறதெல்லாம் எதுவும் உன்னுடையது இல்ல, எல்லாம் என்னுடைய தானே அப்படின்னு ரங்கநாதன் அதை சொல்ற மாதிரி சிரிக்கிறேன். வாஸ்தவம் தான், நான் சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மமநாச எதஸ்தி யோசியம் முகோ சகலம் தத்தி தவைவ மாதவான் எதஸ்மிதி பிரபுத்ததீஹி அதவா கின்னு சமர்ப்பயாமித்தேன்னு ஆளவும் தர்த்தாய்க்கிறேன். எல்லாம் உன்னுடையது தான், நான் எத்தனை நான் சமர்ப்பிக்கிறது எத்தனை பண்றது ஏதோ என்னுடைய ஒரு ஆர்வ கோளாறுனால இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், இந்த பெருசா எடுத்துக்காதையும், நான் இப்படி எல்லா விதமா உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது வாஸ்தவம். இத்தனை நாள் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது, அந்த நிலையிலேருந்து மீளணுன்றதுலயும் ஒரு ஆசை. இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு ரெண்டும் சொல்றது, அதாவது பலம்ன்றது என்னன்னாக்க வெறும் இஷ்ட பிராப்தியும் இல்லை, அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராப்தி. நாம விரும்பாதது என்ன இருக்கோ அது போயிடணும், அது போக அது போன பிற்பாடு நம்ம விரும்புறது வரணும். நமக்கு நம்ம விரும்புறோம் நிறைய பணம் காசெல்லாம் விரும்புறோம்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு பணம் காசு இருந்துட்டு நமக்கு ஒரு வயிற்று வலி ஒண்ணு இருந்ததுன்னாக்க இது எதையுமே அனுபவிக்க முடியாத போட்டோம். ஆகையால முதல்ல அனிஷ்ட நிவர்த்தி நம்ம விரும்பாததாக இருந்திருக்கிற வயிற்று வலி போகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம்தான் விரும்புறதா இருக்கிற பணம் காசை நம்ம பிரார்த்தனை பண்ணோம். அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எகிரி எகிரி குதிக்கிறேன் நான், என் மனசு குதிக்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அனிஷ்ட நிவர்த்தி பூர்வமா இதை பண்ணணுமே, இதுக்கு அனிஷ்ட நிவர்த்தியும் இருந்துருத்தோம்னா என்ன பண்றதுன்றதுக்காக அந்த அனிஷ்ட நிவர்த்தி அனிஷ்டம் என்னதுன்றத சொல்ற. நது புனகா குறியாம் கதரியாஸ்ரயாம் மேலச்சுழிவில்மானாட்சரே பீமே கஷ்டி தாட்யகஸ்ய வதனே பிக்ஷாவிலக்ஷாம் திருஷம். என்னுடைய வயிற்று பொழைப்புக்காக நான் பண்ண வேண்டிய ஒரு, அவர் சுவாமிக்கு இல்லை நம்மள மாதிரி இருக்க வாழ்க்கை நம்மள நினைச்சுட்டு அவர் சொல்லி சொல்றார். ஒரு பெரிய லோபி ஒருத்தன் இருப்பான், அவன் வீட்டு வாசல்ல அவன் வாசல்ல கூடத்துல இது நாக்காளி போட்டு உட்காந்து இருப்பான். அங்கேருந்து தூரத்துல இருக்கிற வாச கதவு அந்த கேட்டு கதவு நம்ம திறந்துட்டு உள்ள போகச்சேயே இப்படி திரும்பி பார்ப்பான், அப்படி திரும்பி பார்க்கச்சேயே ஒரு முறை முறைப்பான், இவன் வந்துட்டான்டா போது போகல காத்தால எந்தா இந்த பிராமணன் வந்து நிக்கிறான் அப்படின்னு அத சொல்லி சொல்றது. மில்ல சற்றுழி வெள்ளி தப்ருணி, அந்த கண்ணிலேயே ஒரு வெறுப்பு தெரியும், அந்த புருவத்தை ஒரு நெரிப்பு, அதனால ஒரு நம்மளிடத்துல ஒரு அவமரியாதை பண்ற மாதிரி ஒரு புருவ நெரிப்பு. வெள்ளி தப்ருணி முகூர்த்தாவமானே, முகூர்த்தாவ மாநாட்சரேன்னு ஒவ்வொரு வாட்டியும் போகச்சே எல்லாம் ஒரு அவமானத்தை நமக்கு அவமானம் உண்டு பண்ற மாதிரி ஒரு சப்தத்தை சொல்றது.
உங்களுக்கு எல்லாம் காரியமே கிடையாதா? கர்த்தர் இருந்தா இப்படி வந்துடுறதா? இப்படி எத்தனை ஒரு வார்த்தையை சொல்லிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளோட கூட இருந்திருக்கிறேன். நகுரியாம் கதரியாஸ்ரயாம் என்பார். இப்படிப்பட்ட ஒரு பணக்காரன் அந்த பணக்காரன் கிட்ட அவன் காலில் விழுந்து அவனிடத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்க, அந்த நிலையை நீ கொடுக்காத. ஒரு வெக்கம், அந்த வெட்கத்தோடு எப்பவுமே யாரையானா ஒருத்தரை பார்த்து ஒன்னு குடுன்னு கேட்டோம்னாக்கா அந்த கேட்கறது இருக்கு, அது பெரிய அது சொல்லத்து நாக்கே எழும்பாது. இவனுடைய இல்லாமை அவனை கேட்க வைக்கிறது, அந்த நிலையை எனக்கு கொடுக்காதப்பா. விஷாபிலட்சம் திருஷம் நசுபுனகா குறியாம், எனக்கு அத்தை பண்ணாத. எனக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னாக்க, நானும் என்னை சேர்ந்தவா எல்லாரும் சேர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலையை தான் ஏற்படுத்தணுமே தவிர, எந்த ஒரு காரணத்திலையும் அந்த பரமாத்மாவை நினைக்காத லோகியாக இருந்திருக்கிறவனுடைய கண்ணில் முழிக்கிற மாதிரி ஒரு நிலத்தை ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுக்காதுன்னு ரங்கநாதனை பிரார்த்தனை பண்ற. அவர் என்னைக்கும் அப்படி கிடையாது, நமக்காக சொல்ற இந்த வார்த்தைய. அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதனுடைய இடம் இது. அயேசித வஸ்துதாவது இத மத்தியம் ஆத்தியம் ஸ்தானம், இதுதான் முதல் இடம். ஆகையால இன்னும் எதனா இடம் இருக்கா பார்ப்போம்னு சொல்லி தூதுவன்னு, அதாவது சாரசிய தர்க்கன் சொல்ற, இன்னைய தினத்துல ரங்கநாதனுடைய விசேஷத்தை பத்தி நாம பார்த்தோம். நம்மளுடைய பாக்கிய விசேஷம்தான் சுவாமி தேசிகனுடைய திருவாக்குனால ரங்கநாதனை எப்படியெல்லாம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணேரோ அதை அனுபவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சுவாமி தேசிகனிடத்துலையும் ரங்கநாதனிடத்துலையும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு அந்த கடாட்சம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.